அட பிரீத்தி தான் கால் பண்றா. ஆ சொல்லு பிரீத்தி, வீட்டுக்கு வந்துட்டியா? நான் வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் போல ஆச்சுப்பா. நீ அம்மாவும் எங்க? சிலோ நானும் அம்மாவும் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சலோ. கல்யாண வயசு வந்தாச்சு, முதல்ல செல்லம் சொல்லணும் என்னன்னு கொஞ்சம் பேரு. அப்ப எங்கப்பா இருக்கீங்க சொல்லுங்க. நானும் உங்க அம்மாவும் யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னா, பிரதீப் வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்பா பிரதீப் வீட்டுக்கா? என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப கூட என்ன கேட்டு போச்சு, நீ நேர கிளம்பி இங்க வந்துரு. உன் மாமியார் அழகா இருந்து என்னது சம்சா சுட்டு வச்சிருக்குது, சாப்பிட்டு பாரு அவ்வளவு அருமையா இருக்கு. நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். இந்த ஆளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி எப்படி பொண்ணை நம்ம வீட்டுக்கு வர சொல்றது? சரியான அறிவு கெட்டவனா இருப்பான் போல இருக்கு. சம்மந்தி, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணாலாங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. ஆ பிரீத்திமா, சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு, அதனால நீங்க இப்போதைக்கு வரக்கூடாதா? கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்க வரணுமா? சரி, அதனால என்ன இருக்கு? ஓ மாமியார் வீட்டுக்கு தானே இப்போ வரக்கூடாது? ஓ மாமியார் தெரிஞ்சு சம்சா அவங்க வரலாம்ல, நான் பார்சல் பண்ணி உனக்கு கொண்டு வந்துடுறேன் பிரீத்தி, நீ வருத்தப்படாத. சரிப்பா பார்த்து வாங்க. சரி சொல்லு, லவ் யூ சொல்லு, பாய் பாய் பாய். இந்த ஆளு பெத்த பிள்ளைகிட்டே இப்படி பேசியான். பிரதீப்க்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கடைசியில் அந்த பொண்ணு பிரதீப்பையும் இந்த மாதிரி மாத்திருவாளோ? சமந்தி, எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. சரி, நீங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் கிய, உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலதான் நான் பொண்ணு வேற வேண்டான்னே. சரி சமந்தி, வீட்டுக்கு போகும்போது சம்சா பார்சல் பண்ணிருங்க, பிரீத்திக்கு கொண்டு கொடுக்கட்டும். சரி சமந்தி, உங்களுக்கு இல்லாததா? சரி பார்சல் பண்ணிடுவோம். பெரிய பொண்ணு அதான் கேட்டுட்டார்ல, இனிமே பார்சல் பண்ணி கொடுங்க. யார தே? உங்களையா? பைத்தியகாரி, சம்சாவை பார்சல் பண்ணி கொடுன்னு. ஆ சரி தே. சரி சமந்தி, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். இந்தா மறுமொழுத்து அப்படியே சம்சா கேட்டீங்களா, வாங்கிட்டு போயிருங்க. இந்தா பெரிய பார்சல் பண்ணி தீர்த்தான். சதீசு கொஞ்சம் கீழே இறங்கு. தெரியல சதி, செய்யு பாக்க. காலையில இருந்து நல்லா தானே ஓடிட்டு இருந்து, இப்ப என்னாச்சு இந்த வண்டிக்கு? சதிக்கு புது அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லு, அவரு வண்டியை சரி பண்ணி தருவாரு. அப்பா மட்டும் நம்ம கூட இருந்தாங்கன்னா தந்திருப்பாங்கல்ல. சதீசு வாய முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அங்க நிக்கிறது சந்தியா தானே? என்னாச்சு அவங்களுக்கு? வண்டி ஏதோ ரிப்பேரா? வண்டியை போட்டு இது பண்ணிட்டு நடக்காங்க. இந்த வண்டி வேற சரியாக மாட்டேங்குது. அம்மா இங்க பாருங்க, அப்பா வந்துட்டாங்க. இனிமே அப்பா நம்ம வண்டியை சரி பண்ணிடுவாங்க பாரு. சந்தியா கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. அப்பா வண்டியை சரி பண்ணிட்டாரு. அம்மா இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணனும், நமக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்ல. இந்த ஆளு வந்தது கை வச்ச உடனே ஸ்டார்ட் ஆயிருச்சு. சூப்பர் பண்ணீங்க. சரி பாய் சதீசு. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கிடலாம், வா லேட் ஆகுது வீட்டுக்கு போலாம், பாட்டி தேடுவவ. இங்க பாரு பிரதீப், கல்யாண வாழ்க்கை மட்டும் சிறப்பா போனனு வை. உனக்கு ஒரு டிப் சொல்றேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ண, அதுக்கப்புறம் உனக்கு கல்யாண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்யாணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு வை, இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். என்ன அங்கிள் இந்த ஃபார்முலா? ஒருவேளை புருஷன் தப்பு பண்ணிட்டான்னு வை, உடனே பொண்டாட்டிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருணும். அதே பொண்டாட்டி தப்பு பண்ணனான்னு வை, அப்ப வாய முடிக்கிட்டு இருந்துடணும், எதுவும் கேட்கக்கூடாது. என்ன பண்ணனாலும் நம்ம கண்டுக்கவே கூடாது, வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்துக்கணும். ஏன்னா ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம கல்யாண வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹஸ்பண்ட் ஆல்வேஸ் ராங் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அமைதியாக இருந்துக்கிடணும். ஒரு மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வை, அதுக்கு இதுதான் காரணம். இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லார் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே பிரதீப், இது மட்டும் எப்பயும் மறந்துடாத. ஓகே பாய்.